நடிகர் சிம்பு நடிக்க வந்த புதிதில் செய்யாத சேட்டையே கிடையாது. அதனாலேயே அவரை வம்பு பிடித்த நடிகர் என்று கூட கூறுவதுண்டு. ஆனால் சில பல தோல்விகளை சந்தித்த பிறகு அவர் முற்றிலும் தன் நடவடிக்கையை மாற்றிக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மாநாடு, விந்து தனிந்தது காடு போன்ற திரைப்படங்கள் அவருக்கான வெற்றியை தேடிக் கொடுத்தது. அது மட்டுமின்றி கமல் தயாரிக்கும் படத்திலும் நடிக்க கமிட் ஆகி அதற்காக பல பயிற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புவுக்கும் இருக்கும் பிரச்சனை கோர்ட் வரை சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது. கொரோனா குமார் படத்தில் நடிக்க சிம்பு மறுத்ததால் நடிகர் சங்கத்தில் புகார் அளித்து ரெட் கார்டு கொடுக்கும் வரை தயாரிப்பாளர் சென்றார். மேலும் முன்பணமாக கொடுத்த 1.5 கோடி ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்ற வழக்கையும் ஐஸ்வரி கணேஷ் தொடர்ந்தார். அந்த விசாரணை தொடங்க வருட கணக்காகிவிட்ட காரணத்தினால் அந்த பணத்தை திருப்பி தர தேவையில்லை என சிம்புவுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வந்தது. இப்படி கால்ஷீட்டும் போச்சு, காசும் போச்சு என்ற கவலையில் இருக்கும் ஐஸ்வரி கணேஷ் சிம்பு மீது கொலை தாண்டி உள்ளாராம். இது ஒரு பக்கம் இருக்க கௌதம் மேனனும் சிம்பு மீது அதிருப்தியில் இருக்கிறாராம். சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா இன்றும் கூட இளைஞர்களின் பேவரிட்டாக இருக்கிறது. அதே போன்றுதான் வெந்து தணிந்தது காடு படமும் ஹிட் அடித்தது. ஆனால் இந்த இரு பட ஷூட்டிங்கின் போதே சிம்புவுக்கும் இயக்குநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனாலேயே இப்போது இதன் 2 பாகம் என்ன ஆகும் என்ற கவலையும் கௌதம் மேனனுக்கு இருக்கிறதாம். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத சிம்பு ஜாலியாக தன் வேலையை பார்த்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.